அன்பார்ந்த நேயர்களே, யாரிவன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலக வாழ்வு நிலையானது அல்ல என்றும், ஒரு நாள் நாம் இந்த உலகை விட்டு போக வேண்டும் என்பதையும் நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்று ஒரு சிலரும், மறுபடியும் வேறு ஜென்மம் எடுப்போம் என்றும் சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்கிறது. மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு சந்தோஷமாக வாழ்வை பெற்றுக்கொள்வது எப்படி, எப்பொழுது அதை பெற்றுக்கொள்வது என்கிற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விடையளிக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். அருமை நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஆலோசனைகளிலே உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவி செய்ய காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பகிர்ந்து அதில் நீங்கள் தெளிவு பெறலாம். உங்களுடைய அழைப்புக்காக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். மனித வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய நோக்கம் எல்லாமே பல நேரங்களிலே நம்முடைய சிந்தனையும் நம்முடைய முடிவும் என்னவென்றால், எல்லாமே இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் என்கிற சிந்தனையோடு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய நோக்கமே சிந்தனையே அவ்வளவுதான். உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், உலகத்திலே நாம் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம், இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதுதான் நிறைய மனிதர்களின் சிந்தனை, அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கடவுளுடைய வார்த்தையாகிய வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதனுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஒருவேளை நாம் நினைக்கிற அந்த வாழ்க்கை மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ மொத்தத்தில் பிராணிகளுக்கோ அது பொருந்தலாம். அவைகள் ஒரே முறைதான் உலகத்தில் வாழ்ந்து மடிந்து விடுகிறது. மனிதனுக்கும் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். வேதாகமம் இன்னொரு ஜென்மம் அல்லது இன்னொரு முறை உலகத்தில் பிறப்பதை பற்றி வேதாகமம் சொல்லவில்லை, அதை நம்புவதும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்பதை திருமறை வெகு தெளிவாக சொல்லுகிறது. அது என்னது? உலகத்திலே ஒன்று, என்னுடைய உடலிலே நான் வாழ்கிற, மாம்சத்திலே நான் வாழ்கிற வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை என்ன? இந்த மாம்சத்திலே மரணம் அடைந்த பிறகு, உலகத்தை விட்டு நான் கடந்து போன பிறகு என்னுடைய சரீரம் மண்ணுக்கு போய்விடலாம். ஆனால் கடவுள் எனக்குள் வைத்திருக்கிற ஆத்துமா அழியவே அழியாது. அது அழியாமையை கொண்ட ஒரு தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறது கடவுளால். அப்படியானால் அதற்கு என்ன நடக்கும்? ஒன்று, இந்த ஆத்துமா ஒன்று கடவுளுடைய ராஜ்யமாகிய விண்ணுலகம் அல்லது பரலோகம் என்ற இடத்துக்கு, கடவுளுடைய சன்னிதானத்திற்கு அது போக முடியும். அங்கே அவரோடு கூட வாழ முடியும். அல்லது நரகம் என்கிற ஒரு பயங்கரமான அக்னி கடலுக்கு போக முடியும். அங்கே போய் காலா காலங்களும் வேதனையையும் துன்பத்தையும் அடைய முடியும். சாதாரணமாக நம்முடைய உலக வழக்கிலேயே நாம் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்தத்தானே செய்கிறோம். ஒரு விஷயம் நமக்கு மிக நன்றாக மனதுக்கு ரம்மியமாக இருந்தால் சொர்க்கம் அப்பா என்று சொல்லுகிறோம். அல்லது நமக்கு ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நரகம் அப்பா என்று சொல்லுகிறோம். இது இயல்பாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஆனால் அது வார்த்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய துன்பத்தையோ சந்தோஷத்தையோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உதாரணம் மட்டுமல்ல, அது உண்மையானதும் கூட. எப்படி அது உண்மையானது என்றால், இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதினாலே அதை உண்மை என்று நான் சொல்லுகிறேன். அப்படியானால் இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கை மிக மிக விலை உயர்ந்தது. அதை நீங்கள் அனாவசியமாக நினைத்துவிடக்கூடாது. அதை துச்சமாக நீங்கள் கருதக்கூடாது. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம்
இந்த உலகத்திலே நீங்கள் இப்பொழுது வாழ்கிற இந்த வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கை கடவுளுடைய சன்னிதானத்திலே ஒரு நாளைக்கு போய் அவரோடு நிலையாக வாழ்வதோ அல்லது நரகத்திலே போய் ஒரு நாளிலே கஷ்டப்படுவதையோ தீர்மானிக்கிற நிலை இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. அப்படியாயா? ஆம், அதுதான் உண்மை. நீங்கள் மரித்த பிறகு எதையும் தீர்மானிக்க முடியாது, நீங்களும் தீர்மானிக்க முடியாது, உங்களுக்காக இன்னொருவரும் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மரிக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு இந்த திருமறையில் இடமில்லை. திருமறை என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது புத்தியோடு, அவனுடைய சொந்த சுயாதீனத்தோடு, விருப்பத்தோடு அவன் இந்த உலகத்தில் எடுக்கிற முடிவுதான் அவனை இந்த இடங்கள் எந்த இடத்திற்கு அவன் போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு அவனை கொண்டு போகும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்ன தெரியுமா? வாழ்க்கை ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இதில் எதை வேண்டுமோ அதை நீ தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும்? நன்றாக படிக்கலாம், நன்றாக உழைக்கலாம், நன்றாக சம்பாதிக்கலாம், பொருள் ஈட்டலாம், நியாயமான காரியங்களை வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலாம், தவறொன்றும் இல்லை. ஆனால் அதுவே வாழ்க்கையாகிவிட முடியாது. நண்பர்களே, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சற்றே நான் சொல்வதை கொஞ்சம் கவனம் கொடுங்கள். ஒருவேளை இதுதான் வாழ்க்கையின் நிஜம் என்று நிஜமாக இருக்குமோ என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. இதுதான் நிஜம். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் முடிவை சந்திக்கப் போகிறோம் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. யாரும் மரணத்தை எதிர்த்து சவால் விட முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நான் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு போவதா நரகத்திற்கு போவதா என்பதை எப்படி தீர்மானிப்பது? அதை நான் கடவுளோடு வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும். என்ன உறவு கடவுளோடு எனக்கு இருக்க வேண்டும்? இதற்கு உதவி செய்ய யாரால் முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த உதவியை உங்களுக்கு செய்ய முடியும். ஏனென்றால் உங்களை அவரண்டையில் வரவிடாமல் தடுக்கிற பாவம் என்கிற மிகப்பெரிய குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்கள் அக்கிரமங்களை, பாவங்களை, அதன் தோஷங்களை எல்லாம் மன்னித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக அணைத்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்க்கக்கூடிய எல்லா வல்லமையும் அதிகாரமும் அவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. எப்படி அவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் கேட்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, அவர்தான் நம்மை படைத்தவர். நீங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, இந்த உலகத்தின் சிருஷ்டிகர் ஆண்டவர் மாத்திரமே. இரண்டாவது, மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்தவரும் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவர்தான் இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்காக சிலுவை என்கிற மரத்தில் மரணம் அடைந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். யாரெல்லாம் அதை நம்பி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அவர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். பாருங்கள், வேதத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு உதாரணத்தில், ஒரு ஓமை கதையில், ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16:19 31 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் ஒரு உதாரண கதை ஒன்றை ஆண்டவர் சொன்னார். உலகத்தில் மிக பணக்காரனாக சம்பிரமமாய் மிக ஆடம்பரமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், அவனுடைய வீட்டு வாசலில் பிச்சைக்காரனாக அவதிப்பட்ட ஒரு மனிதன், உடலெல்லாம் புண்களால் அவதிப்பட்ட மனிதன். இவனுடைய இவனுக்கு பெயர் ஒன்றும் ஆண்டவர் சொல்லவில்லை பணக்காரனுக்கு. ஆனால் அந்த தரித்திரமான மனிதனுக்கு லாசரு என்று ஆண்டவர் ஒரு பெயரை சொன்னார்.
இந்த மனிதன் என்ன நினைத்தானோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவன் மரணத்தை சந்தித்தான், சுகபோகமாய் வாழ்ந்து மரணத்தை சந்தித்தான். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவன் கடவுளை தன் வாழ்க்கையிலே வைத்து கொள்ளாததினாலே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பிரகாரம், அவன் அந்த பயங்கரமான நரக அக்னியிலே அவன் பங்கடைந்தான். ஆனால் இந்த லாசரு என்கிற மனிதன் ஏழையாயிருந்தாலும் தரித்திரனாயிருந்தாலும் வியாதியாயிருந்தாலும் அவனுடைய வீட்டு உணவுக்கு அவன் இறந்து கிடந்தாலும் அவன் மரணம் அடைந்த போது ஒருவேளை ஆடம்பரமான அடக்கம் அவனுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் அவனை கடவுளுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள் என்று. இப்பொழுது இந்த பணக்கார மனிதன் இந்த நரகத்தில் இருந்து அக்கினி கடலில் இருந்து வேதனைப்பட்டு கொண்டே மேலே லாசருவை கடவுளுடைய ராஜ்யத்தில் கண்டபோது அவன் பிரமிப்பும் ஆச்சரியமும் அடைந்தவனாக அவன் அங்கே இருக்கிற கடவுளுடைய பரிசுத்தவான்களோடு நரகத்திலிருந்து பேசுவதை போன்று ஆண்டவர் ஒரு சம்பவ ஒரு கதையை அங்கே விளக்குகிறார். அவன் கேட்கிறான், நான் மிக கஷ்டப்படுகிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். அது அவனுக்கு மறுக்கப்பட்டு விட்டது. அப்புறம் அவன் சொல்லுகிறான், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் உலகத்தில் இதே போல என்னை போல மோசமாய் வாழ்கிறார்கள், நீங்கள் இந்த லாசருவை அனுப்பி அவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும். அதுவும் அவனுக்கு மறுக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு காரியத்தை தீர்மானிக்காவிட்டால், நித்தியத்திற்குள்ளே நிலை வாழ்வுக்குள்ளே நீங்கள் போன பிறகு ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. எதையெல்லாம் நீங்கள் தீர்மானிக்க முடியாது என்பதை, எப்படியெல்லாம் தீர்மானிக்க முடியாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, இந்த உலகத்திலே நீங்கள் இயேசுவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டு ஒரு நாள் அந்த நித்திய அக்கினிக்குள்ளே நரகத்துக்குள்ளே போகும்போது அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக படுகிற வருத்தம் பலனளிக்காது. இவன் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் மிக வருத்தப்பட்டான். 24 அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 நாம் வாசிக்கிறோம், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலனை நான் இங்கே அனுபவிக்கிறேனே அப்படின்னு வருத்தப்பட்டான். ஆனால் அது மிக தாமதமானது. தாமதமான வருத்தம் பலனளிக்காது. நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையை நீ இன்றே நிதானித்துக்கொள், இப்பொழுதே நிதானித்துக்கொள். உன்னுடைய தவறான வாழ்க்கைக்கான வேதனையை, துக்கத்தை இப்பொழுதே நீ கடவுளிடத்தில் சொல். ஆண்டவரே, நான் வாழ்கிற வாழ்க்கை தவறானது, என்னுடைய சிந்தனை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய நடத்தை எல்லாம் தவறானது, என்னை மன்னியும். உன்னுடைய வருத்தத்தை நீ இப்பொழுது தெரிவிப்பாயானால் கடவுள் மிக மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் நீ ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய் என்பது அர்த்தம். தாமதமான வருத்தம் பலனளிக்காது. பாருங்கள், அக்னியில் வெந்து கொண்டு அவன் பட்ட வேதனையும் கூக்குரலும் ஒன்றும் பலனளிக்கவில்லை. இரண்டாவது, நீங்கள் மரணம் அடைந்த பிறகு, நித்திய வாழ்க்கைக்குள்ளே போன பிறகு, நரகத்துக்குள்ளே போன பிறகு, ஒன்று நீங்கள் கடவுளோடு இருந்தால் சந்தோஷம், ஆனால் நரகத்திற்குள்ளே போன பிறகு எது பலன் அளிக்காது? கடந்த காலத்தில் உலக வாழ்க்கையில் நீங்கள் செய்த நல்ல காரியங்களோ நல்லவர்களோடு வைத்திருந்த தொடர்போ பலன் அளிக்காது. பாருங்கள், இவன் சொல்லுகிறான், நரக அக்னியில் இருந்து கொண்டு மேலே கடவுளுடைய ராஜ்யத்தில் சுகமாக இருக்கிற மனிதன் லாசரு என்று அவன் அடையாளம் கண்டுகொண்டான். அவன் தன்னோடு பூமியில வாழ்ந்தவன் என்பதை அவன் அடையாளம் கண்டுகொண்டான். அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதெல்லாம் சொல்லிதான் அவன் கேட்கிறான், நான் இங்கு ரொம்ப கஷ்டப்படுகிறேன், இதோ உங்க சமூகத்தில் இருக்கிறானே இந்த லாசரு, அவருடைய விரலின் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய நாவில் விட்டு என்னை குளிரச் செய்யும் என்று கேட்கிறான். இப்பொழுது அவன் எதை உரிமை கோருகிறான் என்றால், அவனோடு இருந்த தொடர்பை அவன் உரிமை கோருகிறான். வேறு யாரையும் அவன் தண்ணீர் கேட்கவில்லை, அவனுடைய கையில் இருந்தாவது கொடுங்க. நண்பர்களே,
உலகத்திலே நீங்கள் நிறைய நன்மைகள் செய்திருக்கலாம், புண்ணியங்களை செய்யலாம், அல்லது நீங்கள் நிறைய காரியங்களை உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் பல நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம், நல்லவர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற புண்ணிய காரியங்களோ நல்ல காரியங்களோ அல்லது நல்லவர்களோடு இருக்கிற தொடர்போ உங்களை கடவுளுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகாது. அவர்களோடு நான் தொடர்பு வைத்திருந்தேன், இவர்களோடு தொடர்பு வைத்திருந்தேன், அப்படியானால் நான் ஏன் இங்கு வர வேண்டும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு கடவுளோடு என்ன தொடர்பு இருந்தது? கடவுள் உங்கள் இரட்சகராக இருந்தாரா? கடவுள் உங்கள் ஆத்மாவில் இருந்தாரா? இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கடவுளை உங்களுடைய தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு நீங்கள் வாழ்ந்தீர்களா? அதுதான் காரியம். பாருங்கள், அதை சொல்லி இவன் உரிமை கோருகிறான், அது மறுக்கப்பட்டு விட்டது. மூன்றாவது, நீங்கள் மரணம் அடைந்த பிறகு எது பயனளிக்காது என்றால், கடந்த கால வாழ்வுக்கான தண்டனையோ அல்லது அதனால் வருகிற தீர்ப்பையோ நீங்கள் குறைக்கவோ அல்லது அதை ரத்து செய்யவோ முடியாது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் ஆண்டவர் இல்லாமல் ஒரு நாள் நரக வாழ்க்கைக்கு போவீர்களானால் அது போனது போனது தான். கடவுள் தானையா கொஞ்சம் தயவு பண்ணி கெஞ்சி கெதறி அங்கிருந்து கொஞ்சம் முன்னேறி மேலே போய்விடலாம், நடக்க அது தீர்மானிக்க வேண்டியது இங்கே தான். ஐயோ, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கான வாழ்ந்த வாழ்க்கைக்கான தண்டனையை இப்பொழுது ரத்து செய்ய முடியுமா? முடியும். இப்பொழுது அதிலிருந்து வெளியே வர முடியுமா? தாராளமாக வர முடியும். அதற்கான அவகாசம் இந்த உலகத்திலே உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் இயேசு அண்டை வரலாம், தைரியமாய் அவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் தண்டனைக்குரியவன், நரக ஆக்கினைக்கு உரியவன், என்னை மன்னியும், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மன்னியும், சிலுவையில் என்னை சிந்தின இரத்தத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இதை இன்றைக்கு நீங்கள் தாராளமாய் அவரிடத்தில் கேட்கலாம், உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நரக ஆக்கினையின் தண்டனையை ரத்து செய்து உங்களுடைய உங்களை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் காத்திருக்கிறார். ஆனால் உலகத்திலே உங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு ஒரு நாள் நீங்கள் அந்த நரகத்திற்கு போய் அங்கே இருந்து கூப்பிடுவீர்களானால் அது எந்த பலனை அளிக்க? இவர் அதைத்தான் தெரிவித்தார். 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்காது, அட்லீஸ்ட் அதை குறைக்கிறதுக்காக அந்த தண்டனையினுடைய வேகத்தை அந்த வேதனையாவது குறைக்க முடியுமா? முடியாது என்பதுதான் பதில். சரி, நான் தான் இங்கு வந்து விட்டேன், உலகத்தில் இருக்கிறவர்களையாவது இங்கு வரப்பண்ணாமல் இருக்க முடியவரை அனுப்ப முடியுமா? இங்கிருந்து யாரும் போக முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுவதை கேட்டு கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லுவதை கேட்டு அவர்கள் மறந்திருப்பட்டும். எனவே எந்த முடிவானாலும் உலகத்திலே எடுக்கப்படுவதுதான் முடிவு. நண்பர்களே, ஒரு நாள் நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்திலே சேரப்போகிறீர்களா அல்லது இந்த நித்திய அக்னியிலே நீங்கள் பங்கு பெறப் போகிறீர்களா? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரித்தவன் எவனோ கட்டாயம் அவன் பரலோக ராஜ்யத்தை அடைய மாட்டான் என்பதை. நீங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல தருணம் இன்றைக்கு வந்திருக்கிறது, காத்திருக்கிறது. சொல்வீங்களா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவராகிய இயேசுவே, நான் என்னுடைய நித்தியத்தை அக்கினியில் அல்ல உம்மோடு கூட உம்முடைய ராஜ்யத்தில் செலவழிக்க விரும்புகிறேன். இன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையை நான் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். பிரார்த்தனை செய்வோமா? தயவு செய்து நீங்கள் தீர்மானித்து நீங்கள் விரும்பினால் நான் சொல்லுகிற பிரார்த்தனை நீங்கள் ஏறெடுக்கலாம். ஏறெடுக்கலாமா? அன்பின் தகப்பனே, நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன். என்னுடைய நித்தியத்தை நான் உம்மோடு செலவழிக்க விரும்புகிறேன். உம்முடைய நாமத்தினால் என் பாவங்களை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக சேர்த்துக்கொள்ளும். ஆமென். என்ன நண்பர்களே, ஒரு சின்ன ஜபம்தான் நாம் செய்தோம், ஆனால் நீங்கள் கருத்தோடு அதை செய்திருப்பீர்களானால் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய முடியும். தொடர்ந்து இதை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். பிரார்த்தனை செய்து நாம் நிறைவு செய்வோமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சி நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு தருணம். இந்த உலகத்திலேயே எங்களுடைய நிலையான நித்திய வாழ்வை குறித்த தீர்மானத்தை நாங்கள் எடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியிலே உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடு நீர் பேசும். நல்ல தீர்மானங்களை எடுக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அழைக்கிறா அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறா. கள்ள உள்ளம் கொண்ட மானிடரை இயேசு கைவேலையில்லாத வீட்டில் சேர்க்க, கள்ள உள்ளம் கொண்ட மானிடரை இயேசு கைவேலை இல்லாத வீட்டில் சேர்க்க, முள்முடியும் சூண்டார் மூங்கிலால் அடிபட்டார் முன்னும் பின்னுமாகவே தள்ளுண்டார், முள்முடியும் சூண்டார் மூங்கிலால் அடிபட்டார் முன்னும் பின்னுமாகவே தள்ளுண்டார். அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறா. பாவத்தோடு பாரில் நீ மறித்தா அன்போ பாதாளத்தில் வெந்தழிந்து போகுவாய், பாவத்தோடு பாரில் நீ மறித்தா அன்போ பாதாளத்தில் வெந்தழிந்து போகுவாய், பாவங்களை மன்னித்து பரலோகம் சேர்த்திடும் பாசமுள்ள இயேசுவண்டை கூடிவாய், பாவங்களை மன்னித்து பரலோகம் சேர்த்திடும் பாசமுள்ள இயேசுவண்டை ஓடிவா. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார்.
அந்தரங்கமான காரியங்களை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அந்தரங்கமான காரியங்களை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்கேற்ற பலனை அடைந்தே நீ தீருவாய். அவரிடம் பட்சபாதம் இல்லையே. அதற்கேற்ற பலனை அடைந்தே நீ தீருவாய். அவரிடம் பட்சபாதம் இல்லையே. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி பூமியாவும் இயேசு வரும்போது வெந்தழிந்து போகுமே. இன்று காணும் வானம் பூமியாவும் இயேசு வரும்போது வெந்தழிந்து போகுமே. புதிய வானம் தோன்றும் புதிய பூமி காணும். குறிப்பாக இயேசு வண்டை ஓடிவார். புதிய வானம் தோன்றும் புதிய பூமி காணும். குறிப்பாக இயேசு வண்டை ஓடிவா. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். மரணத்திற்கு பின் ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது என்றும் எங்கே போவது என்பதை இந்த உலக வாழ்விலேயே தீர்மானிக்க வேண்டும் என்றும் மரித்த பின் அதை மாற்ற முடியாது என்றும் கேட்டோம். நாம் மரணத்திற்கு பிறகு தெய்வத்தோடு சந்தோஷமாய் வாழ்வதற்கு தடையாயிருக்கிற பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு வாழும் ஒரு வாழ்வை கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தோடு வாழும் வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598131741 மற்றும் 94870074411. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவன் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.